வணக்கம் டி டிவியர்ஸ், மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எங்களுடன் கெனேடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன்லேருந்து கேஸ் மேனேஜர் கிறிஸ்டலா பத்மநாதன் அவர்களை சந்திக்க இருக்கின்றேன். ஹலோ கிறிஸ்டலா. ஹலோ கவிதா. ஹவ் ஆர் யூ? குட் குட். ஹவ் ஆர் யூ? குட் குட். தேங்க் யூ ஃபார் கமிங். யூ வெல்கம். நீங்கள் வந்து கேஸ் மேனேஜராக ஒரு 21 வருடங்கள் கெனேடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் வேலை செய்திருந்தீர்கள். அதாவது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது கேஸ் மேனேஜர் என்றால் என்ன, உங்களுக்கு எப்படி இந்த 21 வருடங்கள் எப்படி உங்களால் சேவை செய்ய முடியுன்றது நீங்கள் விரும்பி வந்தீர்களா? கொஞ்சம் அதை கேஸ் மேனேஜர்னு சொல்லும் போது மென்டல் ஹெல்த்தில் அது வந்து நார்மலாக ஒரு கேஸ் மேனேஜர்னு சொல்லும்போது அது கோஆர்டினேஷன் ஆஃப் கேர். அதாவது கிளையண்ட்ஸுக்கு வந்து தேவையான சேவைகளை நீங்கள் அவர்களுக்கு இணைத்து கொடுப்பது. ஸோ மென்டல் ஹெல்த்தில் வந்து பார்க்கும்போது மென்டல் ஹெல்த்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சேவைகளை, அவர்களுக்கு தேவையான சேவைகளை ஒரு இன்டேக் மூலம் அறிந்து என்ன தேவைகள் இருக்குன்றதை அறிந்து அந்த சேவைகளோடு அவர்களை இணைப்பது தான் ஒரு கேஸ் மேனேஜரின் வேலை. அதோடு மாத்திரம் இல்லாமல் அவர்கள் வந்து அந்த சேவைகளை ஒழுங்காக பெற்றுக்கொள்கிறார்களா, சேவைகளை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த கிளைண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கேஸ் மேனேஜர்ன்ற வேலை. நீங்கள் வந்து இந்த கேஸ் மேனேஜராக ஆவதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கணும், அல்லது நீங்கள் அதை விரும்பி வந்தீர்களா, அல்ல ஒரு கட்டாயத்தின் பேர் வந்தீர்களா, எப்படி இந்த கேஸ் மேனேஜர் வேலையை உங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? ஆக்சுவலி நான் கேஸ் மேனேஜருக்குன்னு படிக்கவில்லை. அப்படி ஒரு கேஸ் மேனேஜருக்குன்ற ஒரு ப்ரொஃபஷன் இல்லை. நான் வந்து நோர்வே நாட்டில் என் ஆர்கிடெக்சர் வந்து செய்தேன். நான் என் ஆர்கிடெக்சர் டிகிரியை முடித்துக்கொண்டு கனடா நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வரும் பொழுது வந்தவுடன் ஏதாவது ஒரு ஒர்க் எடுக்கணும், அதாவது இங்கு வேலை செய்ய ஆர்கிடெக்டாக வேலை செய்யறதெல்லாம் நீங்கள் லைசன்ஸ் எடுக்க வேணும். அப்போ இந்த லைசன்ஸுக்கு படித்து கொண்டிருக்கும் போது இந்த இப்படி ஒரு வேலை மென்டல் ஹெல்த் கேஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வேலைகளை செய்யும் போது எனக்கு உண்மையாகவே அந்த வேலையை செய்ய துவங்கின 1-2 வருஷங்களில் எனக்கு அது ஒரு வேலையாகத்தான் நான் செய்தேன். நான் பேஷன் எனக்கு இருக்கவில்லை. ஆனால் உண்மையாகவே ஒரு 2 வருடங்கள் கழிந்த பிறகு ஸ்பெஷலி வந்து இதை உங்களுக்கு நான் சொல்ல வேணும், கெனடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷனில் தமிழில் சேவைகளை வழங்குவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அப்போ அந்த திட்டத்தின் ஊடாக நான் பல தமிழ் மக்களிடையே வேலை செய்ய எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் கூடாக வாழ்க்கைகள் மாறுவது, ஒரு வருத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் முடங்காமல் அவர்களின் வாழ்க்கைகள் புதிக்கப்பட்டு ரீஹாபிலிட்டேஷனுக்களால் புதிக்கப்பட்டு அவர்கள் புதிய வாழ்க்கையில் தொடரும் போது அது மனதில் ஒரு நிறைவும் ஒரு சந்தோஷத்தையும் தந்தது. அதுக்கு பிறகு நான் உண்மையாகவே அந்த இந்த ஆர்கிடெக்டாக படித்து அந்த லைசன்ஸை எடுக்காமலையும் விட்டுட்டு தொடர்ந்து இப்பொழுது 21 வருடமாக இந்த துறையில் வேலை செய்து கொண்டு வருகிறேன். அது ஒரு மனநிறைவை தருகிறது. நீங்கள் ஒரு வேலையாக தொடங்கினது அது ஒரு ஒரு விருப்பத்தோடு அதை 21 வருடங்கள் என்றது சாதாரணம் இல்லை. அது வந்து அந்த மென்டல் கேஸ் ஒர்க்கராக வேலை செய்கிறதும் வந்து ஒரு சாதாரண விடயம் இல்லை. சொன்னால் அதை விரும்பி செய்யாட்டி செய்வது கஷ்டம். அந்த கேஸ் மேனேஜராக எப்படி அதை அந்த வேலையை தேர்ந்தெடுக்க எப்படி அதை அப்ளை பண்ணி எடுக்கலாமா, அதை என்ன எப்படி எடுக்கலாம் அந்த வேலையை? அந்த பல பேர் பார்த்து கொண்டிருப்பார்கள் ரைட். கேஸ் மேனேஜராக வேலை எடுப்பதற்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டிகிரி, அதாவது ஹெல்த் ஃபீல்ட் சம்மந்தமான ஒரு டிகிரி இருந்தால் அல்லது ஒரு ஜென்ரல் டிகிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் நாலேஜும் தேவையான இருக்கும். இருந்தாலும் அவர்கள் அப்ளை பண்ணி எடுக்கலாம். இந்த கேஸ் இப்போ மென்டல் ஹெல்த்தில் வந்து மென்டல் ஹெல்த் அசோசியேஷனில் வந்து அவர்கள் தமிழில் உரையாட வந்து இப்போ நீங்கள் போன்றவர்கள் இருப்பதால் அவர்கள் எப்படி தமிழில் உரையாடி சேவைகளை பெற முடியுமா, அல்லது ஆங்கிலம் தெரிந்தவர்களுடன் வந்து டிரான்ஸ்லேஷன் செய்து உங்களுக்கு நேரடியாக அந்த தொடர்புகள் வருகிறதா, அல்லது ஒரு இடத்துக்கு இப்போ அந்த அசோசியேஷனுக்கு போனால் அங்கே தமிழில் உரையாடுவதற்கான வசதிகள் இருக்கின்றன? ஆக்சுவலி
தமிழில் உரையாடுவதற்கு நீங்கள் இப்போ ஒரு ரெஃபரல் ஒன்று போய் இன்டேக்குக்குள்ள வரைக்கும் தமிழில் உரையாடுவதற்கு வசதிகள் இல்லை. ஆனால் ஒரு கேஸ் மேனேஜர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், தமிழ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தால் தமிழில் உரையாடுகிற ஒரு கேஸ் மேனேஜர் வேணும் என்று சொன்னால் அவர்கள் அதுக்காக சில பேரை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் தமிழில் நல்லாக கதைப்பேன் என்றபடியினாலும் அவர் ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் தமிழ் மாத்திரம் தேவையான ஆக்களுக்கு அவர்கள் என்னை அசைன் பண்ணுவார்கள். ஸோ அது ஒரு 83 ரைட்ஸுக்கு பிறகு ஒரு நிறைய ஸ்ரீலங்கன் ஆக்கள் ஸ்பெஷலி தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து கனடாவுக்கு வரும்போது அவர்கள் மனநிலைகள் பாதிக்கப்பட்டவர்களாக இப்படியான மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் சேவைகளை பெற வரும் பொழுது அவர்களுக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருந்தது. அது மாத்திரமில்லாமல் கல்ச்சர், அதாவது சில நேரம் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களோட கல்ச்சரில் சில விஷயங்களை நாங்கள் நேரடியாக கதைப்பதில்லை, கதைக்கவும் மாட்டோம் விரும்பவும் மாட்டோம். அப்போ அந்த கல்ச்சரல் பேக்ரவுண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளும் இருக்கிறதால ஸோ தே ஸ்டார்டட் அந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்லேயும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் மாத்திரமில்லை, எங்களோட ஏஜென்சியில் வந்து நிறைய தமிழ் கதைக்கிற கேஸ் மேனேஜர்ஸ் இருக்கிறோம். எப்படி எங்களுடைய அந்த இப்போ எங்களுடைய அந்த நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து இப்போ ஒரு மென்டல் ஹெல்த் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த வழியில் சொல்லவே மாட்டார்கள் ரைட். கூடினவர்கள் விரும்ப மாட்டினம் இப்போ தங்களோட அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஆளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலே அதை வழியை கொண்டு வர விரும்பாத ஒரு சமுதாயத்தில் தான் எங்களோட சமுதாயம் ரைட். அப்படி இருக்கக்குள்ளே உங்களுக்கு வந்து எப்படி எங்களுடைய அந்த மக்களுடைய அந்த ஆர்வம் அல்லது அவர்கள் எப்படி உங்களை அணுகுகிறார்கள் அல்லது அவர்கள் எப்படி உங்களுக்கு அந்த சேவை செய்வது எப்படி கஷ்டமாக இருக்கு? ஆரம்பத்தில் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 1997 மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஈவன் ரெஃபரல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்களால் வரும் வந்தால் நாங்கள் அவையில் கால் பண்ணி இப்படி எங்களுக்கு இப்படி உங்களோட ரெஃபரல் வந்திருக்கு ஸோ என்சோட கதை கோணுமென்று கேட்டாலே சில நேரம் அவை ஃபோன் தர மாட்டேன். நான் மென்டல் ஹெல்த்ல வேலை செய்யற கேஸ் மேனேஜர் கதைக்கிறேன். மென்டல் ஹெல்த் வேர்டை கேட்டாலே போனை கட் பண்ணி அது ஆரம்ப காலகட்டங்களில். பிறகு சில நேரம் நாங்கள் பலவந்தமாக சேவைகளை பெற எங்களோட மக்கள் திணிக்கப்படுவார்கள். என்னென்னு சொன்னால் நோ அது ஆப்ஷன், அதாவது நீங்கள் மெடிக்கேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போகத்தான் வேணும், மருந்து எடுக்கத்தான் வேணும், ஒரு ரெகுலர் லைஃபை லீட் பண்ணத்தான் வேணும் என்ற காலகட்டத்தில் மெல்ல மெல்லமாக அவர்கள் அக்செப்ட் பண்ணி இப்பொழுது அந்த நிலைமை மாறுகிறது. இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் அந்த ஸ்டிக்மா என்று சொல்லப்படுகிற அந்த நிலைமை வந்து மிகவும் கூடுதலாக இருந்தது. இப்போ நான் சில நேரம் அவங்களோட இன்டேக்கு கவையிலோட போய் கதைச்சு கொண்டிருந்தால் அவை தங்களுக்கு வருத்தம் இல்லாத மாதிரியே கதப்பினாங்க, அது தங்களுக்கு வேற வருத்தம் மாதிரி. ஸோ கிறிஸ்டில் அப்படி இருந்தால் எங்களோட அந்த கம்யூனிட்டி வந்து எங்களோட மக்கள் வந்து எப்படி அந்த சேவைகளை அணுகுகின்றார்கள் அல்லது அந்த சேவைகளை பெற எத்தனிக்கின்றார்களா அல்லது அவர்கள் அதுக்கான அந்த ஒரு தயக்கத்தை காட்டுகின்றார்களா? சொன்னாலே அவங்க போனை கட் பண்ணிருவினம், வந்தா கூட கெல விஷயங்கள் சொல்ல மாட்டேன். உண்மையாவே வர்றது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அல்லது ஒரு கவுன்சிலிங்குக்கு வந்தா கூட கெல விஷயங்களை ஒழித்து மறைத்து, ஏனென்றால் எங்களோட கம்யூனிட்டியில ஸ்டிக்மா வந்து ஹியூஜ். மென்டல் ஹெல்த் ஆக்கள் ஒரு மாதிரி பார்ப்பினா தங்களை ஒதுக்கி வைத்திருக்கணும் என்ற அப்படியான காரியங்களும் நடந்திருக்கிறபடியினால். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா நல்ல நிறைய அவேர்னஸ் இருக்குது ஆக்களுக்கு, அதால் நிறைய தங்களுக்கு தங்கள் தேவைகள் பூத்திப்படையினம் என்று பார்க்கினோம். ஸோ இப்போ அவை இந்த அணுகுமுறை வித்தியாசம் மற்றது யங்கர் ஜெனரேஷன்ஸ் வளர்ந்து வரைக்கும் அவை வந்து பெற்றார்களுக்கு இதன் முக்கியத்துவத்தை சொல்லின மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் வைக்கப்பட வேண்டாம், போங்கோ போய் ட்ரீட்மெண்ட் எடுங்கோ கவுன்சிலிங் எடுங்கோன்னு சொல்லிக்க இப்போ அணுகுமுறை வித்தியாசமாக அந்த இப்போ ஒரு ஆக்கள் வந்து இப்போ மென்டல் ஹெல்த்தில் உங்களோட அந்த அசோசியேஷனுக்கு வரணும்னு சொன்னால் அவர்கள் அந்த டாக்டருக்குள்ளால தான் வரணுமா அல்லது இப்போ தங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற
உங்களோட அசோசியேஷனை நேரடியாக தொடர்பு கொள்ள நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஏஜென்சி. ஆனால் அவர்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் கதைச்சு சொல்லலாம், அப்படி எங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, கேஸ் மேனேஜர் ஒரு ஆள் வேணும், எங்களுக்கு ரெஃபரல் தாங்க வேண்டாம், டாக்டர்ஸ் அனுப்பலாம், சைக்கியாட்ரிஸ்ட் அனுப்பலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் அனுப்புவேணும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் செல்ஃப் ரெஃபரல் செய்யலாம். என்ன மாதிரியான அக்சஸ் பாயிண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது வந்து மென்டல் ஹெல்த் சேவையாக தேவையான எல்லா ஏஜென்சியுமே அவன் ஒரு அம்ரல்லா மாதிரி அவைலுக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் அந்த அக்சஸ் பாயிண்ட் அந்த ஏஜென்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணினீங்களன்னா அவை உங்களோட சேவை தேவைகளை பொறுத்து சேவைகளுக்கும் உங்களை அனுப்ப வேணும். ஓகே, அந்த அக்சஸ் பாயிண்ட் வந்து இப்போ டாக்டருக்குள்ள போகாமல் அது சும்மா நேரடியாக போய் அவைகளுக்கு நீங்கள் செல்ஃப் ரெஃபரல் செய்யலாம். தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவை சொல்லணும், ஓகே நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை தாங்கன்னு சொல்லி போட்டு எல்லாம் எடுத்து போட்டு அவை இப்போ கனடாவில் நான் கனடிய மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் மாத்திரம் இருந்தது ஏஜென்சிஸ் மென்டல் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ண இருக்கேன். அப்போ அவை பிரித்து எல்லாருக்கும் கொடுப்பேன் தேவையில்லை பொறுத்து. ஓகே, அந்த கூட அந்த கேஸ் ஒர்க்கு அந்த கேஸ் மேனேஜரில் வந்து எப்படியான சர்வேகளை செய்கிறீங்க? இப்போ ஒரு ஆளை நீங்கள் ஒரு கேஸ் மேனேஜர் வேணும்னு சொல்லி ஒரு ரெஃபரல் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னா நாங்களும் அவை இந்த ரெஃபரல் வடிவா பார்த்துட்டு அவளை கால் பண்ணி அவளோட கதைப்போம். அப்ப அவளுக்கு சொல்லுவீங்க, உதாரணத்துக்கு ஒருவர் எடுத்தோம்னு சொன்னால் அவளுக்கு மென்டல் எடுக்க மாட்டேன், ஓம் ஓம்னு சொல்லி வாங்குவேன். அப்போ அவைகளுக்கு எடுக்கக்கூடிய ரிமைண்டர்ஸ் அல்லது வீட்டில் யாரும் அவையில டேக் கேர் பண்ணவீனமா, ஓவர் டோஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளவீனமா, மற்றது ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு சில பேருக்கு பெனிஃபிட்ஸ் இல்லை. அப்போ அந்த பெனிஃபிட்ஸுக்கு வந்து அவைகளுக்கு வசதிகள் இருக்கா அதுகளை செய்து கொடுப்போம். அதுகள ஒரு அசஸ்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சி அதுக்குரிய கேரியங்களை செய்வோம். அடுத்தது வந்து சில பேருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஹவுசிங், இப்போ ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு தலைவருக்கு வந்து கிசோஃப்ரேனியா ஒரு வருத்தம், ஒரு மென்டல் வருத்தம் இருக்கு, அது வந்து ஒரு சிபிஎம் அதால சில நேரம் அவருக்கு வேலைகளுக்கு போக இல்லாம இருக்கும். அப்ப அவர் வேலைகள் இருப்பேன், அப்பொழுது அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப நாங்கள் அவைகளுக்கு ஒன்டாரியோ ஒர்க்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்மெண்ட் ஹெல்ப் எடுத்து கொடுத்து, அதாவது டிசபிலிட்டி, அவர் உண்மையாவே ஒரு மென்டல் வருத்தத்துக்காக போய் கொண்டிருக்காருன்னா டிசபிலிட்டி ஓடிஎஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுவோம், சப்சிடைஸ் ஹவுசிங் எடுக்க ஹெல்ப் பண்ணுவோம். மற்றது அவருக்கு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண இயலாமட்டிலும் பார்ட் டைமாக வேலை செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குமென்னு சொன்னால் எங்களுடைய ஏஜென்சியிலேயே எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கணும், அவைகளுக்கால பார்ட் டைம் ஜாப்ஸ் எடுத்து கொடுத்து நாங்கள் அவையில் ஃபாலோ அப் பண்ணுவோம். மற்றது அவைகளுக்கு வேறு கோல்ஸ் இருக்கலாம், எஜுகேஷனல் கோல்ஸ் இருக்கலாம், எத்தனையோ விதமான கோல்ஸ் இருந்தால் அதுகளுக்குரிய நீட்ஸை நாங்கள் கனெக்ட் பண்ணி ஃபாலோ அப் பண்ணி அவைலபிள். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி ஒன் திங். மற்றது ஃபேமிலி கவுன்சிலிங், அதாவது குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, சில பேருக்கு உதாரணத்துக்கு ஒரு அப்பாவுக்கு வருத்தம், உண்மையான மென்டல் வருத்தம் இருந்தால் ஒய்ஃபுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கு அது ஒரு பொய் சொல்லுறார், இவர் நடிக்கிறார், அப்படியான சில எதுவும் இருக்கு. அவையில எடியூகேட் பண்றது, அது அவைகளுக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு வரது, அப்படியானதுகளும் நாங்கள் செய்கிறோம். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி ஒன் திங், இட்ஸ் லைக் ரவுண்ட் அ பர்சன் சென்டர்ட் கேர். அவரை சுற்றி இல்லை அவையிலே தேவை முழுவதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றது. இப்போ உங்கள்ட்ட ஒரு ஆள் இப்போ அந்த உங்களோட உதவியை தேடி வரைக்குள்ளே வந்து அந்த அவைன்ற சில பேர் விரும்ப மாட்டேனும் ரைட், அந்த தங்களோட பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது, எங்களோட சமுதாயத்துக்கு தெரியக்கூடாது. அப்போ உங்கள்ட்ட அந்த வரவேண்ட அந்த பிரச்சனையை நீங்கள் அந்த ப்ரைவசியாக அதை நாங்கள் கட்டாயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பிகினிங்கில், கன்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்கிறது. அதாவது நாங்கள் வந்து அவளுக்கு முதல் எங்களை அறிமுகப்படுத்தி பிறகு நான் என்ன நோக்கத்துக்காக அவங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்ததாக சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் கன்ஃபிடென்ஸ், அதாவது நீங்கள் என்னோட கதைக்கிற முழு விஷயமும் எனக்கும் எங்கள் ஏஜென்சிக்கும் இடையில மாத்திரம்தான் தெரியும், வெளியார் நீங்கள் பெர்மிஷன் தராட்டில் நான் உங்களோட விதங்களை ஒன்றும் சொல்லல. ஆனால் உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு சரியான வருத்தமாக இருந்தால் ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் பிளானில் இன்வால்வ் ஆகிருந்தால் அவர் எனக்கு கன்சென்ட் சைன் பண்ணி தரணும், எந்த வைஃபோட நீங்கள் கதைக்கலாம்னு சொல்லி. அப்போ அது நாங்கள் சைன் வாங்கியிருந்தோம்னா கதைக்கலாம். ஆனால் அதையும் மிஞ்சி மெட்டகாலத்தில் உண்டு
கன்ஃபிடென்ஷியாலிட்டி என்று ஒன்று இருந்தாலும் சில நேரம் கிளையன்ஸ் வந்து எங்களோட காய்ச்சி கொண்டு கேட்க சொல்லுவினும் ஐ ஃபீல் கில்லிங் மை செல்ஃப் ஓ ஐ ஃபீல் லைக் சூசைட் பண்ணணும் போல இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து நாங்கள் கன்ஃபிடென்ஷியாலிட்டி பார்க்க மாட்டோம். நாங்கள் போலீஸுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ இன்ஃபார்ம் பண்ணி மேற்கொண்டிய காரியங்களை அப்படியே பெர்மிஷன் இல்லாமலே செய்வோம். அதையும் நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இப்போ பார்த்துக்கொண்டிருக்க நிறைய வியூவர்ஸ் பார்த்துக்கொண்டிருக்கணும், அவைகளுக்கு வந்து இப்போ தங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு ஆளுக்கு அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குன்றதை அவர்கள் எப்படி அதை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணியோ அல்லது இப்போ அவை ஐடென்டிஃபை பண்ணாட்டி அப்படி ஒரு ஒரு உங்களை வந்து நாட முடியாது ரைட். அவர்கள் அதை இப்போ சில பேர் பார்த்துக்கொண்டிருக்கிற சில பேருக்கு இருக்கிறோம் தெரியாமல் இருக்கு. அப்போ வந்து அந்த அதை அதான் அந்த சைன்கள் வந்து எந்த சைன் இருந்தால் அவை கணக்கு சயின்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சயின்ஸ். ஆனால் ஜெனரலாக பொதுவாகவே இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி யூனிட்ல இருப்பீங்களென்னால் பொதுவாக முதல் கண்டுபிடிக்க போகிறது வந்து பிஹேவியர் சேஞ்ச். அதாவது ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் வேலை முடிய விட்டு வர ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாமல் தொடர்ந்து படுத்திருந்தால் அல்லது எனக்கு இன்றைக்கு வேலையை போக விருப்பம்லன்னு சொன்னால் சம்திங் ராங் என்ன. ஸோ அது வந்து நாங்கள் நிற்கலாம், அதை கொஞ்சம் அவேர் பண்ணி நாங்கள் ஒரு கால் மேபி டாக்டர்ஸோட கதைக்கலாம் அல்லது எங்களோட கால் பண்ணி கதைச்சாலும் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் இன்னும் அவரை அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். மற்றது பிஹேவியர் சேஞ்ச். மற்றது சில பேர் ட்ரக்ஸ்களுக்குள்ள போவினாம், ஆல்கஹாலுக்குள்ள போவினாம், கேம்பிளிங் நல்ல ஓகே இருந்த ஒரு ஆள் இருந்தாப்போல கேம்பிளிங்குள்ள போய் நிறைய காசு செலவழிச்சாலும் அதுவும் ஒரு வித மென்டல் ஹெல்த் இஷ்யூ. மற்றது வந்து நார்மலாகவே டிலூஷனலாக கதைப்பினம், அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கதைப்பினம். அது சில நேரம் வீட்டில் வந்து சொல்லுவினம் என்ன போலீஸ் ஃபாலோ பண்ணுது அல்லது டிவிக்களால் என்ன அப்சர்வ் பண்ணினம் அல்லது சைன் காட்டினம் அப்படி இந்த இல்லாத ஒன்றை உருவாக்கி சொல்லுவினம் உண்மையான மாதிரி. ஸோ அது ஒரு சைன். அப்படியானதுகள் இருந்தால் குடும்பத்தில் அல்லது நண்பர்களுடைய கிணதனம் எப்படி கதைச்சா இப்போ ஈவன் ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லாமல் இன்னும் ஒரு ஆள் தொடர்த்திக்கொண்டே தொடர்ந்து வந்து லைக் இக்னோர் பண்ணாமல் மேபி லிசன் அண்ட் சப்போர்ட் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து வாய்ஸஸ் கேட்பினோம். அப்போ அவை தங்களோட பாடல கதைப்பினம் அவைய காதுக்குள்ள வாய்ஸஸ் கேட்கும். அப்போ அவை இந்த வாய்ஸஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவினம். அப்போ அது ஒரு மற்றது ஒரே நித்திர கொள்றது, மற்ற பர்சனல் ஹைஜீனை நெக்லெக்ட் பண்றது, குளிக்கிற இல்லை, உடுப்பு மாத்திரை இல்லை, இது எல்லாம் ஒரு சில நேரம் ஈவன் நாங்களும் செய்வோம். ரெண்டு மூணு நாளை சில நேரம் குளிக்காம இருக்கலாம். கண்டினியூஸா செய்தா நீங்கள் அது வந்து ஒரு கன்சர்னா இருக்கலாம். இப்போ வந்து இப்போ மென்டல் ஹெல்த்தை போய் நீங்கள் அந்த கேஸ் மேனேஜராக இருக்கிறபடியா இப்போ வந்து இந்த கரண்ட் சிச்சுவேஷன் கோவிட் வந்து எப்படி உங்களோட வேலைக்கும் அந்த கோவிட்டுக்கும் அந்த தொடர்பு அல்லது அதை ஏதாவது எஃபெக்ஷன் இருக்கா, பாதிப்புகள் இருக்கா, அல்லது உங்களுக்கு உங்களுக்கு அந்த உங்களோட வேலையில செய்யறதுக்கு அந்த கோவிட் வந்து அதாவது இடையூறுகளா இருக்கா? கோவிடால நிறைய இடையூறுகள் இருக்கிறது. என்னன்னு சொன்னா எங்களோட பார்ட் ஆஃப் மை ஜாப் வந்து எவ்ரி வீக் அந்த கிளையண்ட்டை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணணும். என்னன்னு சொன்னா நீங்க போன்ல ஒரு ஆள் கால் பண்ணி எப்படி இருக்கிறீங்க மறந்தெடுத்தீங்களான்னு எல்லாத்தையும் எஸ் சொல்லுவீங்க. எஸ் சொல்லுவீங்க அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் கன்வர்சேஷன் நீங்கள் கணக்க விஷயங்களை அறியலாம். ஆனா அந்த ஃபியூ மினிட்ஸ் அழைப்பு நேர பாக்கேக்க நீங்கள் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணலாம். அதாவது குளிச்சிருக்கணுமா, பர்சனல் ஹைஜீன் டேக் கேர் பண்ணிருக்கணுமா, உடுப்பு மாத்திருக்கீங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா, டயர்டாக இருக்கணுமா, அவங்க சிம்டம்ஸ் கூட டிஸ்பிளே பண்ணப்படும் என்ன நேர பார்க்க. அப்போ இந்த கோவிட் டைம்னால எங்களுக்கு கிளைண்ட்ஸை நேராக பார்க்க இயலாது. ஸோ ஓன்லி ஃபோன் ஃபாலோ அப் தான் செய்கிறோம். அது வந்து ரியலி வெரி ஹார்ட். அது எங்களுக்கு மாத்திரம் இல்லை, கிளைண்ட்ஸுக்கும் தான். என்னென்னு சொன்னால் சில கிளைண்ட்ஸ் இதே ரியலி அந்த கேஸ் மேனேஜர் ஒரு வீட்டில் பார்க்க அவை தங்களோட உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லி தங்களோட ப்ராப்ளம்ஸை கதைச்சு மெடிக்கேஷனால் வர ப்ராப்ளம் தங்களோட மன உள்ள ரீதியாக வர ப்ராப்ளம் எல்லாத்தையும் கதை கேட்க தே கெட் பிக் ரிலீஃப். ஆனால் இப்போ அந்த இது இல்லை. அப்போ அது வந்து பாதிப்பு தான் இல்லை இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ எமர்ஜென்சி அந்த வரைக்குள்ள கட்டாயம் அப்ரோச் பண்ணி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் நாங்கள் வந்து ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸோட அவையில் அந்த தூரத்தில் இருந்து அவையில் பார்த்து அவையோட கதைக்கிறோம். ஆனால் இட்ஸ் பெரும்பாலும் நாங்கள் எவ்வளோ தவிக்க முடியுமோ இயலுமோ அவ்வளோத்துக்கு தவிக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்களே அந்த கோவிடுக்கு ஒரு கரியராக மாறலாம் என்றபடியாக நாங்கள் எங்களை தவித்துக்கொள்ள கூடிய சூழ்நிலை. இட்ஸ் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ பிகாஸ் 21 இயர்ஸ் இப்படி ஒரு வேலையை ஒரு ஆள் விரும்பி செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 21 இயர்ஸும் அதை கண்டினியூ பண்ணணும் என்ன உண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு
விருப்பம் முதல் சொல்லிட்டு இருந்தேன் ரைட், அந்த எங்களோட மக்களை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஆனாலும் அந்த 21 இயர்ஸா இப்படி ஒரு வேலையை வந்து சலிக்காம தொடர்ந்து செய்யறதுக்கான காரணம் திருப்பியும் நான் முதல் சொன்னதுதான் சொல்லணும், தனி மனித வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள், அதாவது நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்க அது சரியான ஒரு சந்தோஷத்தை தரும். உதாரணத்துக்கு ஒரு யங்காய் வந்து மென்டல் ஹெல்த்தால் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஏர்லியாக வரைக்க அவருக்கு ஏர்லி இன்டர்வென்ஷனுக்களால் அவரை சரியாக டிரெக்ட் பண்ணும்போது அவர் சில நேரம் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணி வேலைகளுக்குள்ள போய் ஈவன் சில பேர் வந்து அந்த வருத்தங்கள்ல இருந்து கூட எத்தனையோ பெர்சன்டேஜ் குறைந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை லீட் பண்ணக்கூடிய மாதிரி வேறக்க பார்க்க மிகவும் சந்தோஷமா இருக்கு. என்னென்ன நான் இந்த கேள்வியை திருப்பி கேட்டது கிறிஸ்டலா என்னன்னு சொன்னா, இவ்வளவு நீங்கள் சொன்ன இவ்வளவு நேரம் நான் உங்களோட உரையாடினதுல இருந்து இது வந்து சும்மா ஒரு சாதாரண வேலை இல்லை ரைட், மிகவும் கஷ்டமான வேலை, அதை நீங்க 21 வருஷம் தொடர்ந்து செய்யறீங்களேன்றதுக்காக நான் இருக்க எல்லாருக்கும் அது இருக்க திருப்பி சொல்ல ஒன்றுக்காக வேண்டி கேட்டேன். மற்ற மென்டல் ஹெல்த்தை பற்றி நீங்கள் ஏதாவது இன்னும் கூட சொல்ல விரும்புகிறீங்களா? நிச்சயமாக ஒரு விஷயம் நான் ஸ்பெஷலி எங்களோட தமிழ் கம்யூனிட்டிக்கு சொல்ல விரும்புகிறேன். பரவலாக மென்டல் ஹெல்த் என்று சொன்னால் அந்த பேத்தத்தோட ஸ்டிக்மா வெரி மச் அட்டாச்சுவாக இருக்குது. ஆனாலும் நிறைய ஹெல்ப்ஸ் கனடா நாட்டை பொறுத்தவரை நிறைய ஹெல்ப்ஸ் இருக்குது, மெடிக்கல் வைஸ் கவுன்சிலிங் வைஸ் எல்லா விதத்தாலேயுமே நிறைய ஹெல்ப்ஸ் இருக்குது. அந்த உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு தயங்க வேண்டாம். மிக நன்றி. இவ்வளவு நேரமும் எங்களுடன் கனேடியன் மென்டல் அசோசியேஷனிலிருந்து மென்டல் ஹெல்த் அசோசியேஷனிலிருந்து கிறிஸ்டலா பத்னா அவர்கள் கேஸ் ஒர்க்கர் கேஸ் மேனேஜராக இருக்கின்றார். இவ்வளவு நேரம் நிறைய விடயங்களை எங்களுக்கு அவர் பகிர்ந்து கொண்டமைக்கு கிறிஸ்டலா உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, டியூடி வியூவர்ஸ் நீங்கள் இதிலிருந்து நிறைய விடயங்களை பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த எப்படி அந்த உங்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த் அசோசியேஷனோட எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் முடியும் என்பதையும் அவர் சொல்லியிருந்தார். இவ்வளவு நேரம் உங்களுடைய தாய்மை ஒதுக்கி எங்களுக்கு எங்களுடன் இவ்வளவு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக டிடி சார்பிலும் டிடி விவர் சார்பிலும் எனது சார்பிலும் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ கவிதா, தேங்க்யூ டிடி, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம்.